ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மை உருவில் விளக்கம் அத்தியாயம் ஒன்று குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் அத்தியாயம் ஒன்று பாடல் 36 இரண்டாம் பாகமும் பாடல் 37 பாபமே வாஸ்ரயே தஸ்மான் அத்வைதானாததாயினஹ தஸ்மார்னார்ஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்ட்ரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினஸ்யாம மாதவா அர்த்தம் பாபம் பாவங்கள் ஏவ நிச்சயமாக ஆஸ்ரேயத் வந்தடையும் அஸ்மான் நன்மை அத்வா கொள்வதால் ஏதான் இவர்களையெல்லாம் ஆததாயின அக்கிரமக்காரர்கள் தஸ்மாத் அதனால் ந என்றுமில்லை அர்ஹா தகுதியுடைய வயம் நாம் ஹந்தும் கொல்ல ஹார்தராஷ்டிரான் திருத்ராஷ்டிரனின் மகன்கள் ஸ்வபாந்தவான் நண்பர்களுடன் ஸ்வஜனம் உறவினர்கள் ஹி நிச்சயமாக கதம் எவ்வாறு அத்வா கொள்வதால் சுகினஹ மகிழ்ச்சி ஸ்மமாம் நாம் அடைவோம் மாதவ செல்வத் திருமகளின் நாயகரே கிருஷ்ணரே மொழிபெயர்ப்பு இத்தகைய அக்கிரமக்காரர்களை கொள்வதால் நமக்கு பாவமே வந்து சேரும் எனவே திருத்ராஷ்டிரர் மகன்களையும் நமது நண்பர்களையும் கொல்லுதல் நமக்கு சரியானதல்ல செல்வத் திருமகளின் கணவரே நமது சொந்த உறவினரை கொலை செய்துவிட்டு நாம் எவ்வாறு மகிழ்ச்சி அடைய முடியும் இதனால் நமக்கென்ன லாபம் பொருளுரை வேத விதிகளின்படி அக்கிரமக்காரர்கள் 6 வகையினர் ஆவர் விஷம் கொடுப்பவர் வீட்டிற்கு நெருப்பு வைப்பவர் பயங்கர ஆயுதங்களால் தாக்குபவர் செல்வத்தை கொள்ளையடிப்பவர் பிறர் நிலத்தை ஆக்கிரமிப்பவர் மற்றும் பிறர் மனைவியை கடத்திச் செல்பவர் இந்த அக்கிரமக்காரர்களை உடனே கொல்லலாம் அதனால் பாவம் ஏதுமில்லை இவ்வாறு அக்கிரமக்காரர்களை கொல்லுதல் எல்லா சாதாரண மனிதர்களுக்கும் பொருந்தும் ஆனால் அர்ஜுனன் சாதாரண மனிதன் அல்ல அவன் குணத்தால் சாதுவாக இருந்ததால் அவர்களிடம் நற்குணங்களோடு உறவு கொள்ள நினைத்தான் இருப்பினும் இவ்வாறான சாதுத்தனம் ஒரு சத்திரியனுக்கு உரியதல்ல ஆட்சியில் இருக்கும் பொறுப்பான மனிதன் சாதுவின் குணங்களுடன் இருக்க வேண்டும் என்ற போதிலும் கோழையாக இருக்கக்கூடாது உதாரணமாக பகவான் ராமனிடம் சாதுவின் குணங்கள் பொதிந்திருந்த காரணத்தினால் இன்றும் மக்கள் அவரது அரசாங்கத்தில் ராமராஜ்யத்தில் வாழ விரும்புகின்றனர் ஆனால் பகவான் ராமர் ஒருபோதும் கோழைத்தனத்தை காட்டவில்லை ராமரின் மனைவி சீதையை கடத்திச் சென்ற ராவணன் அவருக்கு அக்கிரமம் இழைத்தவனாவான் அதனால் அவர் அவனுக்கு உலக சரித்திரத்தில் இணையற்ற தேவையான பாடத்தை நன்கு கற்பித்தார் இருப்பினும் அர்ஜுனனின் விஷயத்தில் அக்கிரமக்காரர்கள் வித்தியாசமானவர்கள் சொந்த பாட்டனார் சொந்த ஆச்சாரியர் நண்பர்கள் மகன்கள் பேரன்கள் முதலியோர் என்பதை கருத வேண்டும் அதனால் அவர்கள் மீது சாதாரண அக்கிரமக்காரர்களின் மீது தீவிர நடவடிக்கை எடுப்பதைப் போல செயல்படக்கூடாது என்று அர்ஜுனன் எண்ணினான் அதற்கும் மேலாக சாதுக்கள் மன்னிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகின்றனர் எந்த அரசியல் அவசர நிலைமையையும் விட சாதுக்களை பொறுத்தவரையில் இத்தகைய அறிவுரைகளே முக்கியமானவை அரசியல் காரணங்களுக்காக சொந்த உறவினர்களை கொள்வதைக் காட்டிலும் நற்குணத்தையும் தர்மத்தையும் அடிப்படையாக கொண்டு அவர்களை மன்னித்து விடுதல் சிறந்தது என்று எண்ணினான் அர்ஜுனன் தற்காலிகமான உடல் சுகத்திற்காக கொலை செய்வதை அவன் லாபம் என்று கருதவில்லை ராஜ்யங்களும் அவற்றினால் பெறப்படும் சுகங்களும் நிலையானவை அல்ல அவ்வாறிருக்க உறவினரை கொள்வதன் மூலம் தனது சுய வாழ்க்கைக்கும் நித்திய விடுதலைக்கும் ஏன் ஆபத்தை தேடிக்கொள்ள வேண்டும் இவ்விஷயத்தில் மாதவா அல்லது செல்வத் திருமகளின் கணவர் என்று கிருஷ்ணரை அர்ஜுனன் அழைப்பதும் மிக முக்கியமானதாகும் செல்வத் திருமகளின் கணவரான அவர் இறுதியில் துரதிருஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செயலை செய்யும்படி தன்னை தூண்டக்கூடாது என்று அர்ஜுனன் சுட்டிக்காட்ட விரும்பினான்
கிருஷ்ணரோ யாருக்குமே துரதிருஷ்டத்தை கொடுப்பவர் அல்ல என்பதால் அவரது பக்தர்கள் விஷயத்தில் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நன்றி.